சார் வணக்கம் சார். பொதுக்குழு நடந்திருக்கு, அதிமுக பொதுக்குழு. முதல் தீர்மானமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டி போடப்பட்ட தீர்மானம் தான். ஆர்பி உதயகுமார்லாம் வானளவாக புகழ்ந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? யாரு? ஆர்பி உதயகுமார் எடப்பாடியை வானளவாக புகழறாரு. சரி, செஞ்சோட்டு கடந்து இருக்கிறாரு. என்ன இருக்கு இவங்கெல்லாம் வந்து எப்படி இவங்க அவரோட ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? என்ன கருத்துக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க? இலவசமாக அவங்க யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நீ என்ன பாராட்டி பேசுங்க சொல்லு, பேசிட்டு போயிருக்காரு. சொன்ன வேலையை செஞ்சுருக்கிறார். அதுக்கு தானே பொதுக்குழுவை கூட்டினாங்க. அது என்ன தீர்மானங்களை போட்டிருக்கிறாரு? பொதுக்குழு கூட்டுறது அதுக்கு தான். என்கிட்ட 2500 பேர் இருக்காங்க. 1.5 கோடி தொண்டர் கிடைக்கிற கட்சிக்கு இன்றைக்கி வந்து அந்த கட்சியில் வந்து 2500 பேர் தான் இருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லையே. அதுதான் நிலைமை. இருக்கிற ஆளுங்க வந்து செஞ்சோட்டு கடந்துட்டு போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுலையும் சொல்கிறாரு, நாங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை இல்லை இல்லைன்னு மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதுதாங்க, பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள், பாஜகவுக்கு இங்கே வாக்குகளே கிடையாது. பாஜகவோட யார் கூட்டணியில் இருந்தாலும் அவங்கள ஒழிச்சு கட்டிடுவாங்க ஜனங்க. நல்லா தெற்கு பகுதியை விந்தியமலைக்கிடையே அதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் என்னத்துக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான், நீ எடுத்து பேசுகிற மாதிரி பேசினா தான் நீ கூட்டணியிலையோ, நீ எடுத்து பேசுகிற மாதிரி பேசினா தான் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுகவுக்கு போகாமல் கொஞ்சமாவது நீ ஒரு 20% நீ உன் பக்கம் எழுத்தினாக்கா தான் இந்த மாதிரி பாஜக எதிர்ப்பில் அதிமுக அதிக தீவிரம் காட்டியதால் மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு பெருகிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கணிப்பு போட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை வந்து நியாயப்படுத்துறது இது ஒரு இந்த கருத்துக்கணிப்பு பயன்படும். அதுக்காக தான் இந்த ஸ்டண்ட்டெல்லாம் மற்றபடி ஏங்க, இப்போ நாடாளுமன்றத்தில் குண்டு வெடியோ மத கம்மி முத்தாப்பு குடிச்சுப்பிட்டா குண்டு வெடிக்கிறான்னு நாங்கள் கேட்டால் கம்மி முத்தாப்புன்னு அமித்ஷா சொன்னார். சரி, எல்லாம் கேட்டுக்கிட்டோம். அப்போ கூட அவங்க எடுத்து ஒரு வாரத்தை பழனிசாமி கூட்டம் அது அங்கே உள்ளே உட்காந்துருந்து ஒரு ஆள் வாய் திறந்து பேசுனி, இப்போ திடீர்னு அப்படியே பொங்கிக்கிட்டு வருதுன்னு என்ன பூ சுத்தம் பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று போடப்பட்ட தீர்மானங்களில் ஒரு தீர்மானம் கூட மத்திய அரசை கண்டிச்சு இல்லை. அதை எப்படி பார்க்க? முதலாளியை கண்டிச்சு எப்படி போடுவாங்க? திமுக தாக்கி பேசுறத தவிர என்ன அவங்க போட்டாங்க பொதுக்குழுவில்? வேறவா அந்த 2500 பேர் எதுக்குங்க இருக்காங்க? பழனிசாமி நம்ம அமலாக்கத்துறையிலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவாருங்கிற நம்பிக்கையில் தானே அந்த 2500 பேர் அவர் கூட இருக்கிறாங்க. இல்லாட்டி போனால் அவர் கதி என்ன ஆகும்? அவர் கூட யார் இருப்பா? யோசிச்சு பாருங்க. அந்த கூட்டணியில் அவர் அமித்ஷாவையும் மோடியும் உடனே பார்க்கறதுக்கு சக்தி உள்ள ஒரு ஆளாக இருக்கிறதுனால தான் நாங்கள் அவருக்கு மரியாதை இருக்குது. இல்லாட்டி போனால் அவர் யார் சீந்துவா? ஒரு தடவை அமித்ஷா வந்து நீ என்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டும் பாருங்கள். பழனிசாமி கூட காக்கா கொடுத்துற கல் விடுந்த மாதிரி அத்தனை பேர் வெளியே போடுவாங்க, கட்சி விட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். மத்திய அரசை கண்டிக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சார் தாய்க்கார்? மடியல் கணம், அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துங்கிற கதை தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவன் அடியில் படுத்துக்கோ, அவன் ஒருத்தர் மேலே படுத்திக்கிறோம், மேலே கொண்டு தான் புலி கடிச்சிட்டு போவோம், இவன் தப்பிச்சுக்குவோம். அமலாக்கத்துறைங்கிற புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே படுத்துக்கோங்கிறக்க. எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் பயப்படாதவர் எல்லாத்தையும். சரி சரி, அதனால் என்ன இப்போ என்ன அரசியலில் காமெடி கூட இல்லாமல் இருந்தாக்க எப்படி ரொம்ப டல்லாலாம் இருக்கும். இப்படிலாம் சொன்னால் தான் ஒரு பாருங்க, உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது இன்னும் அந்த ஸ்டூலுக்கு அடியில் படுத்து கிடந்தது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னும் அந்த ஃபோட்டோ அப்படியே நல்லா தெளிவாக இருக்கா. யாருக்குமே பயப்படாமல் நெடுஞ்சா கடையாக படுத்துருந்தா இருப்பாரு. என்ன மாதிரி போஸ்? யாருக்கும் வராது. இபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியில் இல்லைன்றாரு. ஆனால் பாஜக அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்க எது கூட்டணி பற்றி இதுவரைக்கும் ஆயத்தார்களா? அவங்க எலெக்ஷனை பற்றி அவங்க கவலைப்பட்டிருந்தாலும் இதை பற்றி பேசுவாங்க. எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். 3 மாநில தேர்தலில் அவங்க காட்டிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காட்டியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கிறாங்களே, இங்கே வந்து தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள வீட்டுக்கு அனுப்பலான்னு தான் நினைக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அவளை தான் நான் சொல்லுவேன். இந்த ஜனநாயகத்தை அழிக்கிற பொறுப்பு அழிந்தால் அதுக்கு முழு பொறுப்பு தேர்தல் ஆணைய தலைவரும் தேர்தல் ஆணையமும் தான். இந்த ஜனநாயகம் நீடித்து நிற்கணும்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கணும். அப்போ தான் இந்த ஜனநாயகம் நடக்கும். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பிரிஞ்சிருந்தாலும் இங்கே மீண்டும் வர்றதுக்கு எங்கே பிரிஞ்சாங்க? அவங்க சும்மா ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உதப்பம் தெரியுமா என்ன? அப்படியே செல்லமாக கொஞ்சிக்கிறாங்க. அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருட்டு பையா அப்படின்னு அதை பையன் திருட்டு பையனா கொஞ்சறதுல ஒரு அழகாக கொஞ்சறாங்க. திருட்டு பையா, குறகார பையா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிறேன்.
இப்போ உண்மையான கோபமே இல்லையா? அது ஒன்றுமே கிடையாது. அது பள்ளி நான் தான் பழைய ஜோக்கு தான் அந்த வசனக்கர்த்தாவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது. பழனிசாமி பாஜக எதுக்குறாருன்னு சொன்னாக்கா அவருக்கே கண்ணாடி முன்னாடி போய் சொல்ல சொல்லுங்க மக்கள், அங்கே கண்ணாடி முன்னாடி போய் அவரே சொல்ல மாட்டார், வராது அந்த இமேஜ் கூட சொல்லாது திருப்பி. அவர் எப்படிங்க இப்போ பாஜகவை எடுத்து பழனிசாமி பேசுவார்? என்ன யாரை நம்ப சொல்கிறீங்க? நம்ம அவ்வளோ தூரத்துக்காக நம்மளாம் முட்டாளாக இருக்கோம்? நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. முட்டாள் தான் இல்லைன்னு சொல்லலை, அவர் நினைக்கிற அளவுக்கு முட்டாள், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டார், பின்வாங்கவே மாட்டார். ஆமாம், பதவியில் உட்காந்து அந்த பதவியை விட மாட்டேங்கிறதுல அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்றைக்கி வரல ஏதோ ஒரு பதவி விட்டுருக்காரா பார்த்தீங்களா? ஜம் ஜம் ஜம்னு அந்த பிடிச்ச பிடி குரங்கு முதலையும் பிடித்ததை கொண்டதை விடா அப்படிம்பாங்க. பழனிசாமி சேர்த்துக்கணும், குரங்கு முதலை பழனிசாமி கொண்டதை விடார், கிடைச்சதை விட மாட்டாங்க அது மாதிரி. அதனால் அதான் அந்த அது அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்குது, அதைத்தான் நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், போன சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பல இடங்களில் 1000, 1500, 150, 350 இப்படி தான் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றோம், மொத்த வாக்கு வித்தியாசமே 200,000 தான், இல்லைனா ஆட்சியை பிடிச்சிருப்போம் அடுத்து. அது திருப்பி திருப்பி அந்த பையன் சொல்கிறதில் வந்து எவ்வளோ தூரம் தான் பூ சுற்றுவீங்க? நானும் இது 1000 தரம் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். தேர்தல் ஆணையம் பண்ணால் பச்சை தில்லு முள்ளது. இவங்க அதிமுக கூட்டணியாக வாங்கின ஓட்டையும் திமுக தனியாக வாங்கின ஓட்டையும் போட்டுட்டு இவ்வளோதான் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் அதிமுக கூட்டணி திமுக தனியாக வாங்கின ஓட்டு ரெண்டுக்கும் வந்து 2.5% தான் வித்தியாசம்னாங்க. அப்படி தான் எங்களை சீமான் வந்து 3வது பெரிய கட்சியாக மாறினார். 3வது பெரிய கட்சி யார்? திமுக முதல், அதிமுக 2வது, 3வது காங்கிரஸ். இப்போ கூட என்ன சொன்னாங்க இந்த 5 மாநில தேர்தலில் பாஜக அபரிமிதமான வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்க. என்னென்னா இந்த 3 ஹிந்தி பேசுகிற அந்த மத்திய பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாத்திரம் எண்ணிவிட்டு பாஜக அமோக வெற்றினாங்க. தெலுங்கானாவையும் மிசோரமையும் விட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தாக்கா காங்கிரஸும் 10 லட்சம் ஓட்டு பிஜேபியோட பெருசாக வாங்கியிருக்குது. மக்களை இந்த கணக்கு இப்போ சொல்லி சொல்லி எத்தனை தடவை தான் இதே போய் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? அதிமுக கூட்டணியாக வாங்கின ஓட்டை எடுத்துக்கிட்டீங்க, அத்தனை கட்சியும் சேர்ந்து வாங்கின ஓட்டை எடுத்துக்கிட்டு திமுக தனியாக வாங்கின தனிப்பட்ட முறையில் திமுக வாங்கின ஓட்டையும் போட்டுட்டாங்க. ரெண்டு அப்படி கூட்டணியாக சேர்ந்தே நீ 2.5% குறைச்சமாக தான் வாங்கியிருக்கிற. அவங்க கூட்டணி ஓட்டை சேர்த்தனாங்க 15% வித்தியாசங்க, அதானே உண்மை. இது தேர்தல் ஆணையம் பண்ண தில்லுமுள்ளு, அதே தில்லுமுள்ள தான் இப்போவும் பண்ணாங்க. இதே தானே வேலை அவங்களுக்கு. அவருங்க அவங்க கணக்கு பிரகாரம் சொன்ன அந்த 3வது பெரிய கட்சியான அந்த சீமான் கட்சி எங்கே இருக்குது இப்போது? என்ன ஆனார் அவர்? மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாரா? காணவே காணப்பேன். தேர்தல் ஆணையம் பண்ண தில்லுமுள்ளது, இந்த தில்லுமுள்ள நம்பி தானே இப்போ பாஜக உட்காந்துக்கிட்டு இருக்குது. அந்த தில்லுமுள்ள வந்து நம்ம சரி போ மக்கள் நம்ம எழுச்சி இருந்ததுன்னா பாஜக எங்கே இருக்குதோ அங்கே போயிடும். நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரைக்கும் இந்த கூட்டணி முறிவுன்றது மோடி அமித்ஷாவோட நாடகம்ன்றது சொல்லி. ஆமாம், எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ பழனிசாமி வந்து எதிர்த்து இது பண்ணிட்டு போவாரா? எதை வச்சு நீங்கள் நம்புறீங்க? அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கங்கிறது அதே மாதிரி தான் நான் நம்பலை, அவ்வளோதான். நீங்கள் நம்புறதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. இதுக்கு என்கிட்ட என்ன ஆதாரம் கேட்க வேண்டியிருக்கு? நாடாளுமன்றத்தில் ஒரு இடத்துல ஒரு அரசாங்கத்தை எதிர்த்தோ ஒரு மத்திய அரசை எதிர்த்தோ ஒரு போராட்டமோ ஒரு ஊர்வலமோ அவர் எதாவது போனார் அவர் பழனிசாமி? அதான் இது சொல்லிட்டாருங்களே, பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் மாற்றான் தான் மனப்பான்மையோடு தான் பார்க்குறாங்க. அந்த ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து பழனிசாமி நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். முதல் முறையாக திராவிட இயக்கத்தை பற்றி அவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தேசிய தலைவர்கள் என்றைக்குமே மாநில தலைவர்களை ஒழிச்சு கட்டுறதை தான் பார்ப்பாங்கங்கிறத இப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிறாருன்னா இப்போ தான் அவருக்கு தெரிய வந்திருக்குது. இவ்வளோ நாள் அவர் வந்து ஒரு கம்பெனியில் உட்காந்துருந்தார். அதிமுக ஒரு கம்பெனியை இது பண்ணியிருந்தார். அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜிங் டைரக்டராக உட்காந்துருக்கார், சிஇஓவாக உட்காந்துட்டுருக்கார். இப்போ தான் அரசியல்வாதியாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறார். இத்தனை வருஷம் கழித்து எம்எல்ஏவா எம்பியா எதெல்லாம் இருந்து சீனியர் கீனியர்கள் அளவுக்கெல்லாம் இருந்து அரசியலை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறார். எப்படியோ ஜெயிச்சு வந்திருக்கிறார். பல சமயங்களில் தோத்துருக்காரு, பல சமயங்களில் ஜெயிச்சிருக்காரு. அவரை பற்றி ஒன்றுமே தெரில. சேலம் அப்போ எங்கள் ஊர்லேருந்து 15வது மேலுங்க அவருடைய தொகுதி. இன்னும் எனக்கு புரியல, பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தது அந்த பதவி ஏற்றுக்கிறவரு அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. சேலத்துக்காரனுக்கே தெரியல. அங்கே அதிமுகனாவே செம்மலை ராஜாராம் பொன்னையன் இவங்கெல்லாம் தான் சேலம் மாவட்டத்துக்கே பேசுவாங்க. இப்படி ஒரு ஆள் இருந்தது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது.
சீனியர் கிளைம் பண்ணுறாரு, அடையாளம் தெரியாக வந்திருக்காரு, பல பதவிகள் வகிச்சிருக்காரு, என்ன பண்ணார்னு யாருக்குமே தெரியல. சரி, இப்போவும் அப்படி தான், எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு யாருக்கும் தெரியல. பாஜக அமைதியாக இருக்க காரணம் என்ன சார்? எங்கே அவங்க என்ன அமைதியாக இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் சரி, மறைமுகமாக அவங்க சொன்னது தாங்க அவர் சொல்கிறாரு, எழுதி கொடுத்தோம் டைலாக் அவர் தானே எழுதி கொடுத்துருக்காரு, சொன்னதை கரெக்டாக சொல்கிறாரு, பேசாமல் போயிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிப்பெரும் தலைவராகவே நீங்கள் பார்க்கலையா? அவரை நாங்கள் பொழைக்க தெரிஞ்ச ஆளுங்கிறத தவிர பழனிசாமி மேலே எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. என்னுடைய அபிப்பிராயத்தினால அவர் ஒன்றும் அழிஞ்சிட போகிறதில்ல. பழனிசாமி ஒரு அரசியலை வந்து அழகாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக எப்படி சுகமாக இருக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அரசியலை பயன்படுத்தி வளர்ச்சியை வைத்து கொள்ளுகிற ஒரு ஆசான். அரசியல்னால் அரசியல் பேசி இல்லை, அரசியல் மூலமாக எப்படி ஆதாயம் தேடலாங்கிறது அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாதுங்கிறது தான் பழனிசாமியுடைய ஒரு தனித்தகுதி. சிறுபான்மையின் மக்கள்லாம் இப்போது திமுகவை நம்ப ஆரம்பிக்கலை, எங்களை தான் நம்புகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி தான் சொல்லணும், அது தானே அவங்க அமித்ஷா தானே சொல்லியிருக்கா, அதனால தானே பாஜகவை எதிர்க்கிற மாதிரி கேட்டாங்க. பாஜகவை எதிர்த்து அடுத்த மாதமே பாருங்களேன், சிறுபான்மையினர்லாம் வந்துட்டாங்க, கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க, முஸ்லீம் வந்தாச்சு, பௌத்தர்கள் வந்தாச்சு, சமணர்கள் வந்தாச்சு, அப்புறம் வேறு என்ன யூதர்கள் வந்தாச்சு, எல்லாம் வந்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக வந்துட்டாங்க. பழனிசாமி பின்னது இப்போ எல்லாம் இருக்காங்க. இவர் பாஜக கூட்டணியிலேருந்து வெளில வந்த பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே வரலையா? ஆமாம், ஸ்டாலின் அன்றைக்கி ஓன்னு ரோட்டில் அழுதுகிட்டு இருந்தார், பார்க்கல நீங்கள்? ஐயோ ஐயோ, இப்படி பழனிசாமி பெருசாகிட்டார், நான் என்ன பண்ணுவேன்னு ஓன்னு அன்றைக்கி அழுதுகிட்டு இருந்தார். ஏன்னா ஊர் கூடி எல்லாம் சமாதானப்படுத்திட்டு போனாங்க. காமெடி அடி ஒரு ஜோக் என்ன, வடிவேலெல்லாம் வடிவேலை நினச்சா வருத்தமாக இருக்குது. பழனிசாமி ரூபத்தில் வந்துருக்குதுப்பா ஒரு ஒரு வில்லன்னு, நீ என்ன பண்ண போகிற, உன் காமெடியை எடுபடாமல் போய்டும் போட்டிருக்குது, ஜாக்கிரதைப்பா. அண்ணாமலை இருந்தார், அண்ணாமலையை தூக்கிட்டு வர போட்டிருக்கு, அண்ணாமலையுமே தூக்கிட்டு வருப்பா. அண்ணாமலை அடிக்கிற ஜோக்குக்கு ஈக்குவலாக யாரும் அடிக்க முடியாதுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா பழனிசாமி அதையும் பீட் பண்ணிட்டு வரப்போம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விட்டு பிரிஞ்சு வெளில வந்துட்டார், ஆனால் எந்த கூட்டணி கட்சியுமே வாங்க கூட்டு சேரலாம் அப்படின்னு கூப்பிட்ட மாதிரியே தெரியலைங்களா? அவர் வெளியில் வந்தது வந்திருந்தாலும் அவரை கூப்பிடுவாங்க. அவரை யாருமே, உங்களை தவிர வேறு யாருங்க நம்பிக்கிட்டு இருக்கிறார்? மீடியாக்கள் தான் அதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்கிறத உங்களுக்கு தான் சொல்கிறார், மீடியாக்களில் வந்து இதை நம்ப வச்சு, ஏன்னா மக்கள் மத்தியில் அது போகாது, மீடியாக்கள் மத்தியில் இந்த செய்தியை பரப்ப விட்டு நான் காய்ச்சி விட்டு பாஜக விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் மூலமாக பரப்புறதுக்கு தான் இவ்வளவு செய்தியும் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்ட ஒரு இது ஒன்று பொதுக்குழுவில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க, அதில் என்ன பிரயோஜனம்? அது வந்து இப்போ அவர்கிட்ட இருக்கிற 2500 பேர் தொண்டர்கள் யார் இருக்கிறா அவர்கிட்ட? ஒரு ஒரு மத்திய அரசை எடுத்துகிட்டு ஒரு சின்ன போராட்டம் நடத்தினே, அவர் வெளில வந்திருக்குதுங்க. நிர்மலா சீதாராமன் காசு கொடுக்க மாட்டேங்குது, ஒரு வார்த்தை மகாராஜா புண்ணியவா வாய் திறக்கலையே பழனிசாமி, ஒரு வார்த்தை வாயை திறக்கலையே, பணம் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை, ஏன்னா நான் ஒரு இப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிறியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை. அவ்வளோ இருக்கட்டும், அந்த மழை வெள்ளத்தில் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் இவர் என்ன செஞ்சார் அந்த மக்களுக்கு, அந்த கடமையை செஞ்சார் அவர். எல்லா தலைவர்களும் வேறு வேஷம் படித்து கட்டி ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, அதை கூட கொடுக்கலையே. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து மழை வெள்ளத்தில் எங்கே போனாங்க? மக்களுக்காக ஏதாவது உணவு பொட்டலங்கள் வழங்குறதோ, இல்லை துணிமணிகள் கொடுக்குறதோ, ஒரு இதை சாக்கடைகள்லாம் சுத்தப்படுத்துறதோ, தண்ணியை எடுத்து ஏதாவது ஒரு வேலை அதிமுக செஞ்சிச்சா? அது பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக இப்போ எங்கே போனாங்கன்னு கூட தெரியலையே. ரோட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், மழை வெள்ளம் இல்லாத ஊருக்கு எங்கேயா போயிட்டு இருப்பாரு. 1.5 கோடி தொண்டர்கள் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை. இப்போ பொதுக்குழுவுக்கு வர்றாங்க, இது வரையும் எங்கே போனாங்க? ஆக அவங்க அரசியல் விட்டு போயிட்டாங்க. அது கடைசி கடைசியாக இப்போ அவங்களுக்கு இருக்கிறது தான் அமலாக்கத்துறையிலேருந்து, இதை பழனிசாமி கூட இருந்தால் அமலாக்கத்துறையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த 2700 பேர் அவரோடு இருக்காங்க, இல்லாட்டி நான் அவங்களும் இருக்க மாட்டேன். அதிமுகவிலேயே சில பேரும் அப்புறம் சில பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, தேசிய கட்சிகளை நம்பாமல் எப்படி அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளில வரும், அதே மாதிரி திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறாங்க, எப்படி பார்த்து? தேசிய கட்சின்னு இல்லை, கட்சிகள் துணை இருக்கணும், உதிரி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஒரு பொது எதிரி இது பண்ணும்போது ஆயுதங்கள் இல்லாமல் எப்படி போராட முடியும்? ஆனால் அந்த ஆயுதம் தான் என்ன காப்பாற்றிச்சுன்னு சொல்லுவீங்களா? ஆயுதத்தை நான் பயன்படுத்தினா தானே சரியான முறையில் பயன்படுத்த, துப்பாக்கி இருக்குதுங்க, அந்த சரியான முறையில் குறிப்பாத்த சூழ்நிலைனாக்கா அந்த துப்பாக்கி வச்சுட்டு என்ன முடியும்? துப்பாக்கி தான் கூட்டணி, அதை ஏந்து ஏந்துறது வந்து இந்த பெரிய கட்சி தான், அதை சரியான முறையில் பயன்படுத்தினா தான் அதனுடைய விளைவுகள் சரியாக இருக்கும்.
இதை சொல்கிறது மூலமாக வந்து காங்கிரஸில் நான் திமுக தோற்று போச்சுன்னு சொல்லி சமாளிச்சு இது பண்ணிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த பார்த்து அந்த ஊடகம் வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம், மக்கள் அந்த கட்சி அதுக்காக அதை பற்றி கவலைப்படணும். இப்படி சொல்கிறது மூலமாக உன்னுடைய அரிப்பணி தீர்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள்